ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஐபிஎல் ஃபன்ஸ் அனைவருக்குமே அந்த ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஷாக்கிங்கான ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுட்பால் ரூல்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னன்னா, அந்த ரன் ரேட்டை டிவைட் பண்ணி கடைசியில் ஒவ்வொரு டீமும் பிளே பண்ணி பிளே ஆஃப்குள்ளே ரீச் ஆவாங்க பார்த்தீங்களா. இனி அப்படி முடியாது, வாய்ப்பே இல்லை ராஜான்னு பிசிஐ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த லீக் லாஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, நான் ஐபிஎல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் ரெண்டு மேட்ச் இருக்கு, ஒரே நேரத்தில் தான் செட் பண்ணியிருக்காங்க. இப்படியே ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா ரன் ரேட்டை கனெக்ட் பண்ணி எந்த டீமும் பிளே பண்ணிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, எலிமினேட்டர் ரவுண்ட் அந்த மேட்ச் கிடையாது. பிளே ஆஃப்குள்ளே கம்ப்ளீட் ஆகுது இல்லையா கடைசி லீக் மேட்ச், அந்த ரெண்டு மேட்ச் தான் ஒரே நேரத்தில் வந்துட்டு நடைபெற உள்ளது 7:30 மணிக்கு. இந்த ரூல்ஸ் வந்துட்டு யாருக்கு ப்ரோ பேக் ஃபயர்னு கேட்டிங்கன்னா எம்ஐக்கு தான். இன்னைக்கு பெங்களூர் வின் பண்ணிட்டாங்கன்னா எம்ஐ டெஃபினட்டாக வீட்டுக்கு தான். கேகேஆர் 10 புள்ளியோடு பிளஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க, 1க்கு மேலே இருக்காங்க ஓகேவா. எம்ஐ வந்துட்டு 10 புள்ளியில் இருக்காங்க, பட் மைனஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க, 500 கீழே போயிருக்காங்க. கேகேஆர் வந்துட்டு அடுத்த மூணு மேட்ச் இருக்கு, புள்ள பூச்சிகளோட தான் மோதுறாங்க, ஆர்ஆர், எஸ்ஆர்கஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அந்த மூணு டீமையும் அவங்க இருக்கிற பவருக்கு டெஃபினட்டா அடிச்சிருவாங்க ஓகேவா. அப்போ மூணு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாயிண்ட் புள்ளியை கனெக்ட் பண்ணுங்க, 16 புள்ளிக்கு போயிருவாங்க, ஆல்ரெடி பிளஸ் ரன் ரேட்ல இருக்காங்க. பட் எம்ஐயை நோட் பண்ணி பாருங்க, அடுத்து அவங்க மூணு மேட்ச் மோதுறாங்க, ஆர்ஆர், டிசி, எஸ்ஆர்கஜ். பிசிஐ வந்துட்டு நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ரெண்டு மேட்ச் நடக்குது ஒரே டேத்துல நடக்குதுன்னு. அந்த லாஸ்ட் மேட்ச் யாருக்கு இருக்குன்னா எம்ஐ எஸ்ஆர்கஜ் இருக்கும். இந்த நெருக்கடி இருக்கும்போது ரன் ரேட் ஆவரேஜ் பண்ணி பிளே பண்ண முடியாது எம்ஐனால, அவங்க டெஃபினட்டா வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னொரு ரீசனும் இருக்கு, அடுத்தவங்க டிசியோட மோதுறாங்க. டிசி எப்பேற்பட்ட டீம்னு தெரியும், அந்த டீமோட லூஸ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டா காலி. நான் எல்லா கணக்கும் போட்டு பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட காலி தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எம்ஐ மோதுற அடுத்த மூணு மேட்சுமே மற்ற அணிகளை 15 ஓவருக்குள்ள வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணால் மட்டுமே அவங்க பிளே ஆஃப்குள்ள போக முடியும், இல்லாட்டினா கேகேஆர் வந்துட்டு தொடர்ந்து 2 மேட்ச் லூஸ் பண்ணணும், அது டெஃபினட்டா நடக்காதுங்க. அவங்க மோத போற டீம் பஞ்சாப், ஆர்ஆர், எஸ்ஆர்கச்சு. மேட்ச் பார்க்குற உங்களுக்கே தெரியும் அந்த மூணு டீமும் எந்த லட்சணத்தில் ப்ளே பண்ணுறாங்கன்னு. இந்த பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், எம்ஐ என்ன தான் வின் பண்ணாலும் இந்த வருடம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான். இப்போ வந்துட்டு ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். நேற்று பிரீத்தியை பிரித்து எடுத்துட்டாங்க. அந்த மேட்ச்சில் வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ளஸ் என்னென்னா, ஹர்திக் பாண்டியா ஃபார்முக்கு வந்திருக்காரு. டி20 வேர்ல்டு கப் நெருங்கிருச்சு இல்லையா, இந்திய டீமுக்கு அது மிகப்பெரிய ப்ளஸ் என்றே சொல்லலாம். இப்போ வந்துட்டு டைரெக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம், டைமே வேஸ்ட் பண்ண வேணாம், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்றைக்கி புதன், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே. சஞ்சு சாம்சன் 2nd பிறந்திருக்காரு, அவர் ஜெர்சி என் 11, கூட்டி என் 2, 2nd வந்துட்டு சந்திரன். புதனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பிளானட் தான் பகை, அது சந்திரன் தாங்க. புதன்கிழமை வந்துட்டு சஞ்சு சாம்சன் ராசிக்கு ஆகவே ஆகாது. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம விராட் கோலி இருக்கார் இல்லையா, புதன் ஆதிக்கத்துல பிறந்திருக்காரு, 5th. இன்னைக்கு வந்துட்டு அவரோட கோட்டை தான், அவர் தான் ராஜா. வர்ற போற பேட்ஸ்மேன் எல்லாம் அடிச்சு பிரிச்சு எடுக்க போறாங்க. ஒன் வேவா பாத்தீங்கன்னா அதிரடியா பிளே பண்ணி வின் பண்ணிட்டு போயிருவாங்க பெங்களூர் டீம் ஓகேவா. வின்னிங் பெர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம ஆர்சிபி 80 அண்ட் ஆர்ஆர் 20 போட்டுக்கோங்க, அதை விட கேவலமா தான் லூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அஸ்ட்ராலஜி வந்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. என்னோட லக்கி நம்பர் டெஃபினட்டா விராட் கோலி சூப்பரா பிளே பண்ணுவாரு, 5, 8, 3, 9. இந்த நம்பர்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு பிளே பண்ணுவது மிகப்பெரிய கடினம், விராட் கோலியை கேப்டனா போட்டா பெர்ஃபெக்டா இருக்கும். இன்னைக்கு பெங்களூர் வின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆர்சிபி அடி அடி பிளே ஆஃப் புடி புடி செம்மையா பிடிச்சிருவாங்க. பெங்களூர் ஃபேன்ஸ் அனைவரும் செம்ம ஹாப்பியா இருங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.